இந்த தமிழ்மொழி வந்து யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். ஏன்னா வந்து இந்த தமிழ்மொழியை தோற்றுவித்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை, நல்லா தெரிஞ்சுக்கணும். மனிதனால் தோற்றுவிக்கப்படலை இந்த தமிழ்மொழி. இந்த தமிழ்மொழி வந்து எப்படி வந்து உருவாகுது அப்படின்ட்டு இறைவன் சொல்கிறான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றேல் உலகு. இதுக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இறைவன் வந்து சொல்கிறான், இந்த எழுத்துக்கு அணிகலமாக இருந்து அதை கற்பித்து கொடுப்பவன் நானாக இருக்கேன். இந்த மொழியை வந்து கற்றுக் கொடுத்ததுன்னா அதனால் இந்த தமிழ் மொழிக்கு தனி சிறப்புகள் உண்டு அப்படின்ட்டு இறைவன் வந்து தன்னுடைய திருமறையில் வந்து பதிவு பண்ணுறான். இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து எப்படி எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் தோன்றிய கொடிக்கு யார் கற்றுக் கொடுக்க முடியும்? அவன் தான் கற்றுக் கொடுக்க முடியும். இறைவன் வந்து கற்றுக் கொடுத்த ஒரு மொழி தான் தமிழ் மொழி. அப்போ முழு தமிழ் மொழி தான் பேசியிருக்காங்க, எல்லா மக்களும் ஒரே தமிழ் மொழி மட்டும்தான். இப்போ வந்து வடமொழி, வடதமிழ், தென்தமிழ் அப்படின்னு மூணாக பிரிச்சுருக்காங்க. அந்த தமிழையே மூணு பிரிவாக இருந்திருக்கு. தமிழ் தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இருந்திருக்கு 950 வருஷத்தில். அதுக்கப்புறம் தான் உடையுது, இந்த மற்ற நாட்டுக்காரங்க உள்ளே வந்து அவங்க ஆக்குபைட் பண்ண தான் உடையுது. அதாவது வந்து வடபக்கத்தில் பிரம்மி எழுத்துக்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, தென்புறத்தில் வந்து தமிழ் ஈலி அப்படிங்கிற பெயர் பெற்றுருது. ஏன்னா பிரம்மி எழுத்துக்கும் எழுத்திலக்கணம் ஒற்றுமை உண்டு. வடமொழி யாகமங்களுக்கும் தென்மொழி தமிழராகவும் பெயர் பெற்றனர். கடை சங்க காலத்தில் நன்னெறி குறுந்தொகை அகநானூறு புறநானூறு கலித்தொகை 18:10 பரிபாடல் 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு நூல்கள் திருமுருகாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை கூத்தாராற்றுப்படை மருத காஞ்சி முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினம்பாளை நெடுநல்வாடை முதலிய நூல்கள் தோன்றின. திருக்குறள் தலையாய நூலாக கருதப்பட்டது. பின்னர் சங்ககால முடிவுக்கு பின் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி முதலிய ஐம்பெரும் காவியங்களும் முதுமொழி காஞ்சி களவழி 40 கார் 40 நாலடியார் திரிகடுகம் நான்மணிக்கடிகை சிறுவஞ்ச மூலம் ஏலாதி அசரக்கோவை ஆசாரக்கோவை பழமொழி 400 இன்னா 40 இனியவை 40 முத்தொள்ளாயிரம் முதலிய நூல்களும் தோன்றின. அதுக்கப்புறம் வந்து தமிழ் வந்து இவ்வளோ பிரிவு அந்த நூல்கள் வந்து உண்டாயிருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். முழு தமிழ் மொழியாக தான் இருந்திருக்கு. இப்போ வந்து அடுத்தாக்கில் தமிழ் மொழியை பற்றி, தமிழர்கள் வாழ்ந்த பகுதியை பற்றி பார்ப்போம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த தமிழர்கள், இங்கே வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து தலைத்தோங்க தொடங்க ஆரம்பிச்சிருது. அப்போது வாழ்ந்த மக்களுடைய மண்டை ஓடுகளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆரியர்கள் சிந்து சமவெளி வழியாக நுழைந்தார்கள். துணி நெய்தல், ஐரோப்பா சிந்து சமவெளி ஆரம்பித்து தென்னிந்தியாவில் குதிரைகளில் இருந்து, அதாவது வந்து இவங்க ஆரியர்கள் சிந்து சமவெளி வழியாக உள்ளே வராங்க. வந்து இவங்களுடைய வேலை எதுக்காண்டி உள்ளே வராங்கன்னா துணி நெய்தல் அவங்களுடைய வேலை. அப்புறம் அதை விற்பனை பண்ணுறதுக்காக எங்கே வராங்க, சிந்து நாட்டுக்கு வராங்க. அப்போ வந்து அங்கே வந்து தங்குறாங்க. அந்த காலகட்டத்தில் என்னாகுதுன்னு கேட்டிங்கன்னா, எகிப்தில் உள்ள பிரமிடுகள் வேலை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து இங்கேருந்து புலம்பெயர்ந்து போன தமிழ் கூட்டங்கள் வந்து அங்கே உலகம் ஃபுல்லாக பிரிஞ்சு போகிறாங்க. பிரிஞ்சு அங்கங்கே வந்து தன்னோட சாம்ராஜ்யத்தை வந்து அமைக்கிறாங்க. மொழி வந்து தமிழ் மொழியிலேருந்து ஒவ்வொரு மொழியாக பிரியுது. அதுக்கப்புறம் ரெண்டாம் கடல்கோள் வருது. ரெண்டாம் கடல்கோள் கொந்தளிப்பால் கபாடபுரம் அழிந்தது, ஈழம் பெருநில பகுதியிலிருந்து பிரிந்தது. அதாவது வந்து ஒரே ஈழமாக தான் இருந்திருக்கு. ஈழம்னா இலங்கை, ஏதோ இந்தியாவோடு சேர்ந்து தான் இருந்திருக்கு. ரெண்டாவது கடல்கோள் வரும்போது கபாடபுரம்ங்கிறது தான் இலங்கை, நல்லா தெரிஞ்சுங்க. இந்த கபாடபுரம் வந்து ரெண்டாவது கடல்கோளில் துண்டு உழுது, இதோ தீவாக மாறுது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஒளியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீழே ஒளியர் நாடுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க, அந்த ஒளியர் நாட்டில் வந்து ஒளியர் நாட்டு கிளை மொழிகள், அது தமிழ் மொழியில் பிரிந்த காலம். ஒளியர் மொழி தான் வந்து இந்தோ ஐரோப்பிய மொழிகளாக பிரிஞ்சிருக்கு.
அதாவது முதல்ல வந்து தமிழ்மொழி தான், தமிழ்மொழியிலேருந்து ஒன்று ஒன்றா அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது, மொழிகள் வந்து பிரியுது. சைனாக்காரங்க ஒரு மொழியை எடுத்துக்கிட்டாங்க, தமிழ்லேருந்து பிரிஞ்சது. அப்புறம் ஆஸ்திரேலியாவும் ஆப்பிரிக்காக்காரங்க ஒரு மொழியை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒளியர் கிளையிலேருந்து ஒரு தமிழ் மொழியிலேருந்து அது ஒரு 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 குரூப் பிரிஞ்சு அங்கே எங்கே போகிறாங்க, ஐரோப்பியா கண்டத்துக்கு போகிறாங்க, அங்கே வந்து அங்கே மொழியாக பிரியுது. இப்படி வந்து அவங்க வந்து தமிழர்கள் வந்து பல நாடுகளுக்கு பிரிஞ்சு போகிறாங்க. இதில் வந்து நெடியோன்கிற அந்த திருவிற்பாண்டியன், அவர் வந்து நீதியான ஒரு அரசராக இருந்திருக்காரு. அதாவது செங்கோல்னு சொல்லக்கூடிய ஆட்சி வந்து அவர் நிலைநாட்டியிருக்காரு. அடுத்தாவில் பார்த்திங்கன்னா கடல் கொந்தளிச்சிது, அப்போ தான் பிரளயம், அப்பவும் ஒரு பிரளயம், ஃபஸ்ட்டு பிரளயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கபாடபுரத்தை தலைநகரமாக கொண்ட பாண்டிய மன்னன் வெண்தேர் செழியன் இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவினார். இப்போ இந்த தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமான மொழியா அப்படின்னு பார்த்தோன்னா அது கிடையாது, இது உலக மக்களுக்கு எல்லாருக்கும் சொந்தமான மொழியாக இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த இறைவன் கற்றுக் கொடுத்த மொழிக்கு தமிழர், தமிழர் நாடு அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்போ மலையாளம் அப்படிங்கிறது வந்து மொழி, மனிதர்களால் தோற்றி வைக்கப்பட்ட மொழி. இந்த மொழி ரீதியாக கன்னடம், தெலுங்கு, மராத்தி, ஒடிசர் இவங்கள்லாம், குஜராத்தி, பெங்காலி, பஞ்சாபி இவங்கள்லாம் வந்து நம்ம வந்து இலக்கணம் வகுத்து அந்த மொழியை வந்து தோற்றுவிச்சிருக்கோம். அப்போ இந்த மொழி ரீதியாக நம்ம பிரிஞ்சிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? மொத்தத்தில் எல்லாம் தமிழ் குடியாக இருந்தது தான், மொழி ரீதியாக பிரிஞ்சிருக்கோம். இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் எல்லோரும் ஒன்று இணைஞ்சால் மட்டும்தான் எல்லா காரியங்களும் நம்ம சிறப்பாக செய்ய முடியும். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மொழி அடிப்படையில் பிரிஞ்ச நம்ம, இன அடிப்படையில் பிரிஞ்ச நம்ம, தொழில் அடிப்படையில் பிரிஞ்ச நம்ம எல்லாருமே வந்து ஒன்றை இணையணும். தமிழர்கள் வந்து எந்த மொழிக்காரங்களுக்கு எதிரி இல்லை, அது நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் தாய் வீட்டுக்கு வரீங்க போகிறீங்க, அந்த மாதிரி தான் தமிழர்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த மொழி ரீதியாக நீங்கள் என்ன தெரிஞ்ச உங்களை வந்து பிரித்தாளும் கொள்கையில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒன்றிணையக்கூடிய காலங்களில் இருக்கோம். அதனால் மொழி ரீதியாக உள்ள எல்லா மக்களும் தாய்மொழியான தமிழுக்கு வரணுங்கிறது எங்கள் பணிவான வேண்டுகோளாக இருக்குது. உங்கள் மொழிக்கு நாங்கள் வந்து எதிரி கிடையாது, எந்த தமிழனும் எதிரி கிடையாது. நாங்களும் பல மொழிகளை கற்றுக் கொடுத்த கூட்டத்தோடு சேர்க்கோம். இன்றைக்கி பல மொழிகளை கற்றுக்கொண்டு இருக்கோம். பல வகையான மொழிகளை நாங்களும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். அதுபோல் உங்களுடைய மொழியை நாங்களும் கற்றுக்கோம். தமிழர்கள் நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாரும் வாழ்ந்த பகுதியை தட்டி எடுக்கணும். அதுக்குண்டான ஆயத்த பணிகளை எல்லோரும் இணைஞ்சி தான் செய்ய முடியும், தனிப்பட்ட மனிதனால் செய்ய முடியாது. அதனால் வந்து தமிழ் மண் திருப்பியும் மனம் கமலணும் அப்படின்னா எல்லோரும் ஒன்றிணையணும், எல்லா மொழிக்காரங்களும் ஒன்றிணையணும். மொழி வாய்ஸாக பிரிஞ்சவங்க எல்லாமே, மொழி வாரியாக பிரிஞ்சவங்க எல்லாருமே ஒன்றிணைஞ்சோம் அப்படின்னா இந்த காரியங்களை எளிதாக செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், எங்களுக்காக நீங்களும் வாங்க. அதுதான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டுறது. எல்லோரும் ஒன்றிணைஞ்சு தான் இந்த காரியத்தை செய்யணுங்கிறத வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து அன்பாக வந்து சமர்ப்பிக்கிறோம். அதை நீங்கள் புரிஞ்சு எங்களுக்கு வந்து எல்லா மக்களும், எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் எல்லோரும் ஒன்றிணைஞ்சு இந்த காரியத்தை செஞ்சு கொடுக்கணும். எல்லா மக்களும் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பாடுபடுறோம். அன்றைக்கி வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து வாணிபம் செய்ய வந்தான், இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கோம் நம்ம அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஆனால் யாரும் நமக்கு எதிரி இல்லை. தாய் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இங்கே இருந்து தான் வந்து எல்லா இனத்தவரும் பிரிஞ்சிருக்காங்க. ஒளியர் இனத்துலேருந்து, பெருவள நாட்டிலேருந்து, குமரிக்கண்டத்துலேருந்து பிரிஞ்ச கூட்டம்தான் தமிழ் கூட்டம்தான் பல பேர்களை விட்டு திருப்பி வந்திருக்கு. நிக்கி சீனர்களை நிக்கி, ஆஸ்திரேலியர்களை நிக்கி, ஆரியர்களை நிக்கி, இந்த சைடில் திராவிடர்களை நிக்கி, இங்கே ஒடிசர்களை நிக்கி, அவ்வளோ வந்து கன்னடர்களை நிக்கி, எல்லாமே ஒரு தமிழ் கூட்டம்தான். இது பெருங்கொண்ட தமிழ் கூட்டம். ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கற்பினத்தவரை அன்னைக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா சிவப்பினமாக அன்னைக்கு, இப்படி பல பிரிவுகளில் பல இனமாக, பல மொழியாக, பல தேசத்தில் வந்து தமிழினம் நிக்கி எல்லாமே ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தால் தான் புதிய பாரதத்தை வந்து உருவாக்க முடியும். அதனால் அதுக்கு எல்லோரும் ஒன்று சேரணும். அதை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும்.
நன்றி, வணக்கம்.